வணக்கம். ஸ்ரீ சாய்ஸ்பேட் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இது திரும்பவுமே வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலமாக நிரப்பிட அனுமதி அளித்து ஆணையிடல் தொடர்பாகனு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க கல்வித்துறையிலிருந்து. இது மார்ச் மாதம் வந்து சீக்கிரமாகவே தேர்வு, இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. 10th 12th தேர்வு வர்றதுனால இதை இடையில் வந்து பெர்மனண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து டீச்சர்ஸ்களை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே வந்து தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளிகளில், தொடக்கப் பள்ளிகளில் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு இது ஜிஓ பாஸ் பண்ணியிருக்குது. இது வந்து காலி பணியிடங்கள் விவரங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதிவில் நாங்கள் அதையும் கொடுத்துருக்கோம். 19 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும், 80 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும், 366 இடைநிலை ஆசிரியர்களையும் ஆசிரியர் பணியிடங்களையும் வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நிரப்பிட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 80 பட்டதாரி ஆசிரியர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7500 ரூபா வந்து மாத தொகுப்பூதியமாக கொடுக்குறாங்க. பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து 7500 ரூபாயும் சம்பளமாக, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ₹10,000, முதுகலை ஆசிரியர்களுக்கு வந்து ₹12,000 வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நிரப்பிட சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலருக்கு அனுமதி அளிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த பணி நியமனத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கங்க. இந்த லிங்க் வேணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த காலி பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்பிடும் போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கு 300 அளிக்க வேண்டும். அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 300 அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலாண்மை குழு மூலமாக பாருங்கள், ஆதி திராவிடர்னால தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், அனைத்து வகையான பணியிடங்களுக்கும் வந்து ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக. பணி நியமன நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க, இதில் படிச்சுக்கங்க. அதே மாதிரி காலி பணியிட விவரங்களையும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை, விண்ணப்பதாரர்களிடமிருந்து, நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன், விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அஞ்சல் மூலமாக உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முதுகலை பட்டதாரி, முதுகலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் வந்து இந்த பணியிடத்திற்கான முன்னுரிமை இருக்குது அப்படின்னா, விண்ணப்பிக்கும் போது முன்னுரிமை பரிசீலிக்கப்படும்னு போட்டிருக்காங்க. அதாவது வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்து வருபவர்களுக்கு முன்னுரிமை. இல்லைனா வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், அது இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் இன்னொரு ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க, பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கும் வந்து இந்த வாய்ப்பை, போனவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்குமே இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இதில் படிச்சுக்கோங்க. தற்காலிக நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு தனியே வருகை பதிவீடு மற்றும் மதிப்பூதியம் வழங்கப்படுவதற்கான மற்றொரு பதிவீடு தனியே பேணப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தனியே வந்து வருகை பதிவீடு கொடுப்பாங்க, அதில் நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விவரத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம், படித்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பாருங்கள், பிளேஸ் கொடுத்துருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து கணிதத்துக்கு வந்து இரும்பேடு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளியில்,
செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் இங்கே எல்லாம் இருக்குது. எந்த பாடப்பகுதினா கணிதம். அதே மாதிரி இயற்பியல் பாடத்திற்கும் வந்து மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க, எங்கெங்கெல்லாம் எந்த பள்ளிகளில் காலி பணியிடம் இருக்குது. வேதியியல் பாடத்திற்கும் கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரியில் இருக்குது. பொருளியல் வந்து கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில். வணிகவியல் வந்து செங்கல்பட்டு, கடலூர். வரலாறு வந்து செங்கல்பட்டு, சென்னை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், ஸ்கூல் டைப்பு, நேம் ஆஃப் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கு, மேத்தமெட்டிக்ஸ்க்கு, இதுக்கு எல்லாமே எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. சோசியல் சயின்ஸுக்கு எல்லா மாவட்டங்கள்லேயுமே இருந்து நிறைய பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நிறைய பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே சேர்ந்து காலி பணியிடங்கள் வந்து 359 காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ இதையெல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான் வந்து 359 காலி பணியிடங்களை நிரப்பணும், பெர்மனண்ட்டாக நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பதிவு கொடுத்துருக்கோம். அதைத்தான் வந்து இங்கே இந்த மாதிரி பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிகமாக இந்த பணியை, இந்த வேலை வாய்ப்பை கொடுக்க சொல்லி இதில் ஜிஓ போட்டிருக்காங்க. நீ இந்த 359 பணியிடங்களும் நிரந்தர பணியிடமாக தேர்வு பெற்றவர்கள், அதாவது இப்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு, தேர்வு பெற்றவர்களையா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களா, அந்த மாதிரி எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தகவல், சரியான தகவல் நம்மளுக்கு வந்து சேரலை. தகவல் கிடைச்சா உங்களுக்கு பதிவிடுவோம் கண்டிப்பாக. இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்குங்க. எங்கெங்கே காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.